அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. அதாவது தொடர்ந்து ஒரு ஒரு நாளும் சரி, ஒரு ஒரு வாரமும் சரி, ஒரு ஒரு மாதமும் சரி, ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு சொல்லி எந்த ஒரு ஒழிவு மறைவு இல்லாமல் எக்ஸாக்டாக என்ன ப்ரெடிக்ஷன்ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கூட எக்ஸாகரேட் பண்ணாமல் அப்படியே சொல்கிறோம். நிறைய பேருக்கு பிடிக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் இது ஒரு சேவையாக நம்ம செஞ்சுட்டுருக்கோம். நிறைய பேர் இதில் வந்து பயனடைகிறாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, நிறைய பேர் கால் பண்ணியும் வந்து வாழ்த்துக்களை சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி, சந்தோஷம். செப்டம்பர் மாத பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். மாதத்தில் நல்ல பலன்கள் ஏராளமாக இருக்க போகிறது. ஸோ ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் வலுக்கிறது. பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, பொருள் வாங்குறது, ஆக்சசரிஸ் வாங்குறது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது, ஆடம்பரமான செலவுகள் உங்கள் வீட்டில் நடக்கிறது, இது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் இரண்டாம் இடத்துலேருந்து புதன் என்ன பண்ணுறாரு, மூன்றாம் இடத்திற்கு கன்னிக்கு போய் உட்கார போகிறாரு. யார் கூட, சூரியன் புதன் கேது சேர்றாரு. புதாதித்ய யோகத்தோடு சேர்ந்து கேத்துவும் புதன் கேது காம்பினேஷன் மாதிரி ஒரு டெட்லி காம்பினேஷன் கிடையவே கிடையாது. அதில் மூன்றாம் இடத்துக்கு உட்காக்கும் பொழுது எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், டாக்குமெண்ட் பூர்வமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்து நம்ம ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல காரியங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு நடக்கும். தைரியமாக உட்காந்து அடிப்பீங்க, நீங்கள் என்ன ஓடுமோ அதை அப்படியே பேசி ஜெயிச்சிருவீங்க. என்னதான் அஷ்டமத்தில் சனி வக்கரமாக இருந்தாலும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேத்து இருக்கும் பொழுது பெரிய சக்ஸஸ். சில பேருக்கு மூக்குத்தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும். மாமனுடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி கடகத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுல பணம் காசு தான் கஷ்டம். அது நாலாம் இடத்துல சுக்கரன் தன்னோட வீட்டில் உட்காரும் பொழுது ஹெல்த்லாம் சரியாயிடும். நிறைய பேருக்கு மார்பகம் சம்மந்தப்பட்ட, செஸ்ட்டு சம்மந்தப்பட்ட, லங்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சரியாயிடும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக விரயஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார். வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும்பொழுது அவங்க வந்து ஃபாரின் போவாங்க, வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி, வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, சண்டை நிமித்தமாக ஒரு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி வரும். பட் மோரார்லெஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். சில காலகட்டங்களில் அப்படி தான் நடக்கும். ஆனால் ஆண்களுக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ஸோ செப்டம்பர் மாதத்தில் 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு விஷயம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷம் இந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி வர்றது. விநாயகரை நீங்கள் வந்து துதிக்கும் பொழுது சகல விதமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி பவந்த்ரோணு கண்வந்தோ, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.